எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட் டைம் சேனலுக்கு மீண்டும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருக்க சில பேர் வந்து ஆல்ரெடி ரைடிங் ஜாக்கெட் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா சில பேர் வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரைடிங் ஜாக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். எதுக்காகன்னா, நம்ம வண்டியிலேருந்து பை சான்ஸ் வந்து நம்ம கீழே விழுகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து டைரெக்டாக எந்த விதமான சேதாரமும் ஆகாமல் பார்த்துக்கிறது அந்த ரைடிங் ஜாக்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ள இருக்க இந்த சேஃப்டி ஆர்மர்ஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ள இருக்க இந்த ஆர்மர்ஸோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து இருக்குமாம். அதாவது நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த இம்பாக்டை தாங்கக்கூடிய இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களே வந்து சொல்கிறாங்க. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைனாக்ஸினுடைய இந்த ஜாக்கெட் தான் வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக என்னமோ வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரைனாக்ஸ் பிராண்டு ஸ்டார்ட் ஆன போது அவங்க லான்ச் பண்ண ஜாக்கெட்டுன்னு நினைக்கிறேன். 1 பேடிங்கோடு வருது, 4000 999 என்னமோ வாங்கின ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. இதுலேருந்து அப்கிரேட் ஆகி வேறு எதுக்காவது போகலாம் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு ரைடுக்கு போவேன், திரும்ப வந்து ஜாக்கெட்டு கழட்டி போடுவேன், மறுபடியும் திரும்ப ஒரு இன்னொரு ரைடு போகணும்னா எடுத்து போட்டு போவேன், மறுபடியும் திரும்ப அதே மாதிரி கழட்டி போடுவேன். ஸோ இடையில வந்து எப்போயாவது நமக்கு வந்து இந்த ஜாக்கெட்டை வாஷ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, அந்த பேடிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து வாஷை போட்டுருவேன். அந்த பேடிங் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது. ஜாக்கெட்டை வாஷ் பண்ணால் திரும்ப பேடிக்கெலாம் போடுவேன், அப்படி ரைடுக்கு போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன கண்டிஷனில் இருக்குது, அதை ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசாக வந்து அதை எடுத்துக்கிட்டதே கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து சரி ஓகே, இந்த பேடிங்கெலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜாக்கெட்டை வாஷுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணும்போது தான் பார்த்தோம்னா, இதோ இந்த மாதிரி 2 பீஸாக வந்து பேடிங் கையோடு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் சரி வேறு மற்ற பேடிங்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, அதோ எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாக வருது. ஒவ்வொரு பேடிங்லேயும் பார்த்தோம்னா ரொம்ப, அதாவது பயங்கரமாக கிராக்ஸ் எல்லாம் ஆயிருக்குது அப்படிங்கிறத நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்ணதே கிடையாது. பேடிங் எடுத்து போடுவேன், ஜாக்கெட்டை வாஷ் பண்ணுவேன், மறுபடியும் இன்சர்ட் பண்ணுவேன், ரைடுக்கு போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பேடிங் பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் பார்த்தோம்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 to 5 இயர்ஸ் தான் என்னுடைய லைஃப் அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி ஓகே, எல்லாருமே யோசிக்கிற மாதிரி நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து புதுசாக ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னொரு விஷயம் நான் யோசிச்சது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தோம்னா எதனால் என்னுடைய பேடிங் வந்து இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் ஆகி இந்த பீஸ் பீஸாக வந்தாலுமே இந்த ரைடிங் ஜாக்கெட்டினுடைய கண்டிஷன் வந்து இதனுடைய அவுட்டர் லேயர் இன்னுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 4 இயர்ஸ் யூஸ் பண்ணாலுமே என்னுடைய கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு இன்னும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு புது கண்டிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, எதுக்கு நம்ம ஜாக்கெட் வாங்கினோம், என்னுடைய பேடிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, தனியாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து காமன்லி பார்த்தோம் அப்படின்னா மோட்டோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியுடைய பேடிங் வந்து காமன்லி அவைலபிள். அது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 ருபீஸ் என்னமோ வருது ஷோல்டர் பேடிங். அந்த மாதிரி நம்ம எல்லா பேடிங்குமே வாங்கிக்கலாம், செஸ்ட் பேடிங் எல்லா பேடிங்குமே அவைலபிள். ஆர்டர் பண்ணால் நம்ம இமீடியட்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சரி ஓகே, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அந்த D30 அண்ட் அதேமாதிரி நாக்ஸ் அப்படிங்கிற 2 கம்பெனியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய ஹை எண்ட் ரைடிங் கியர்ஸில் எல்லாமே கூட இந்த பேடிங் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி இது ரெண்டுமே பார்த்தோம்னா UKனுடைய கம்பெனி, இது இந்தியாவில் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த போதாக பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரைடிங் பேண்ட், அதாவது பைக் ராட்டி ரைடிங் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த D30 அப்படிங்கிற கம்பெனியுடைய Level 2 ஆர்மர் தான் நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. பட் இதில் வந்து எந்த ஒரு இதனுடைய குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இதில் இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நடுவில் எந்த ஒரு கட்ஸ் அண்ட் ஜாயின்ஸுமே எதுவுமே கிடையாது, ஒரே சிங்கிள் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன பிரச்சனைனா, லாங் ரைட்ஸ் எங்காச்சும் இது நம்ம யூஸ் பண்ணி நீ கார்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாங் ரைட்ஸ் எங்காச்சும் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, என்னமோ வந்து ஒரு பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அடிக்கடி நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணியே வந்து ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதே கம்பெனியில் மறுபடியும் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்கும் பேடிங் வாங்கி அதுவும் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக ரைட்னுடைய அந்த ஃபீலே வந்து போயிடும். சரி அதனால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு போது, அந்த நாக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அவைலபிள் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பட் இந்தியாவில் இதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டும் நாக்ஸும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ராயல் என்ஃபீல்டு ரைடிங் கியர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ராயல் என்ஃபீல்டை காண்டாக்ட் பண்ண போதும் பார்த்தோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்லேயே வந்து அவைலபிள், அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து நம்ம இந்த ஆர்மர்ஸ் மட்டும் தனியாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
சரி ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்டில் பார்த்தேன். ஃபஸ்ட் நான் வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து நேரில் போய் பார்த்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த ஆர்மஸுக்கும் இந்த நாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதேமாதிரி லெவல் ஒன் லெவல் டூக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க நேரில் பார்த்து அதை ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூரில் இருக்க ரைடர்ஸ் ஐகான் அப்படிங்கிற ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் விசிட் பண்ணி தான் வந்து நான் இந்த ஒரு ஆர்மஸே வாங்கினேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நாக்ஸ்னுடைய ஷோல்டர் ஆர்மர் இது வந்து ரெண்டு பீஸு. அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா எல்போ குறப்பு எல்போ ஆர்மர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நாக்ஸ் கம்பெனியினுடைய லெவல் 2 ஆர்மர். பட் இதனுடைய ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூகே வெப்சைட்டில் பார்த்தோம்னா இந்த ஷோல்டர் பேடிங்க்கு மட்டும் அதுவும் லெவல் 1க்கு பார்த்தோம்னா $20, அதாவது அதுக்கு மட்டும் 1500 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ லெவல் 2 அப்படிங்கிறப்ப இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இது இங்கே ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோம்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த மொத்தமாக ஒரு காம்போவாக அதாவது ஷோல்டர் அண்ட் எல்போ ஆர்மர்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா 3000 ருபீஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் வந்து D30 கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து இந்த கட்ஸு வந்து இந்த இருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜ் பண்ணி சரி ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். இதில் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி 3000 ருபீஸ். ஸோ ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் வந்து 3000 ருபீஸ்க்கு ஏதாவது ஆக்சசரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டாக வந்து அவங்க நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஹெட் ஸ்கார்ஃப், இது வந்து நம்ம அந்த ஹெல்மெட் குள்ளே வந்து ஸ்கார்ஃப் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல ஹெட் கியர், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ராயல் என்ஃபீல்டில் வந்து இந்த ஜென்யூன் லெதர் வாலெட் வந்து இதனுடைய MRP பார்த்தோம் அப்படின்னா 1500 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து 3000 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி, அதே வந்து நீங்கள் 5000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஏதாவது ஆக்சசரி நான் சொன்ன மாதிரி ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டே அவைலபிள். ஸோ நீங்கள் 5000 ருபீஸ்க்கு மேலே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நல்ல ஒரு ட்ராவல் பேக் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேடிங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்களும் என்னை மாதிரியே வந்து இந்த ரைடு போயிட்டு வந்து இந்த ஜாக்கெட்டை தூக்கி போட்டு அதேமாதிரி அடுத்த ரைடு வந்து எடுத்து போட்டு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதனுடைய பேடிங்கினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து ரைடிங் கியரே மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆர்மர் இன்சர்ட்ஸ் இருக்கிற என்ன ரைடிங் கியராக இருந்தாலும் சரி, ரைடிங் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு என்னவாக இருந்தாலும் சரி, அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.